அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். வி ஆர் சீயிங் த புக் ஆஃப் நம்பர்ஸ், நம்பர்ஸோட அந்த புக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் த நாசரைட். நாசரேயன். ஆமாம். அப்போது அந்த காலத்தில் இஸ்ரேலைட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஆண்டவர் சொன்னது என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு யாருனாச்சும் நாசரைட் ஆகலாம், யார் வேணாலும் நாசரைட் ஆகலாம் அவங்களுக்கு, ஆனால் அந்த சில ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் இயேசு நாசரேத்து ஊரில் பிறந்து, அதான் நாசரேத்து ஊரில் வளர்ந்து பெத்லகேமில் பிறந்து அவர் வரும்பொழுது நசரேயன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் நாசரேத்து ஊர்லேருந்து வந்ததுனால நசரேனா, அல்லது பரிசுத்த நசரே டெடிக்கேட்டட் கான்சன்ட்ரேட் பண்ணி வந்தவரா, அப்படி ஒரு கேள்வி வரும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா, இந்த அதிகாரத்தில் தான் நசரேனுங்கிற பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நசரேயன், நசரேயன் விரதம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நசரேன் ஆகிறது கர்த்தருக்காக பிரிக்கப்படும். ஆமாம். அது 8th வசனத்தை படி மகளே, ஆங்கிலத்தில் படி. Throughout the period of their dedication, they are consecrated to the Lord. அதான். எந்த பீரியட் என்ன இருந்தாலும், பல வருடங்களாகவும் இருக்கலாம், பல நாட்களாகவும் இருக்கலாம், ஆனால் அவங்க கர்த்தருக்குன்னு ஒருத்தன் எடுத்து, அவன் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருப்பான். அதுதான் முக்கியம். அந்த நாட்களில், இப்போ இந்த இந்த அதிகாரத்தில் தான் இந்த மது, இந்த திராட்சை ரசம், இதனுடைய வித்தியாசத்தை கூட ஜனங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய ஜனங்க குடிப்பழக்கத்தினால, அது நம்ம நாட்டில் இந்த சாராயம் கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் சாகிறாங்க. இந்த நாட்களில் கொஞ்சம் பிரசங்கி யார் கொஞ்சம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திராட்சை ரசம் அப்படிங்கிறது என்ன, முதல்ல பைபிள்லே பைபிளிக்கலாக பார்க்கும்போது திராட்சை ரசம், திராட்சை ரசம் வித, திராட்சை ரசம் கொட்டை, அந்த திராட்சை ரசம் தோல் முதற்கொண்டு இதிலெல்லாம் தலையிடக்கூடாது, தொடக்கூடாது. இந்த சாம்சன் ஒரு மனிதன், சாம்சன் சன் மீனிங், அவன் பிறக்கும் பொழுது அந்த மனோவா மனவாவுடைய மனைவி அவங்க கிட்ட ஆண்டவர் சொன்னது, நீ பிறக்கிற உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவன் பிறக்கும் போதே நசரேனா வளரணும், அதனால நீயும் ஜாக்கிரத, உன் மகனும் ஜாக்கிரத. அப்போ அவங்க சவரன் கத்தி இருக்குல்ல, நைஃப் படக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, தாடி வளர்க்கணும், முடிய வளர்க்கணும், பெண்ணாக இருந்தாலும். அப்போ இப்படி வளர்த்து வரும்பொழுது போய் ஒரு யாராவது அவங்க குடும்பத்திலேயே இறந்துட்டா, யாராவது இறந்துட்டா கூட போய் தொடக்கூடாது. சப்போஸ் அவங்க இருக்கும் போது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க ஷேவ் பண்ணிக்கணும்ல. ஆமாம். அப்போது இந்த 2nd அதிகாரத்திலேருந்தே லேவியர்கள் எப்படி இருக்கணும், ஆசாரியர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆசாரியனுடைய குடும்பமும், அது பிரதான ஆசாரியன் கூட ஹைப்ரீஸ்ட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருப்பது மிக மிக முக்கியம். இந்த மலைப்பிரசங்கத்தில் இயேசு என்ன சொன்னார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அதோடு கூட 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவரை பரிசுத்தர் பரிசுத்தரை சொல்லும்போதே பரிசுத்தமாகும். அதனால தான் இந்த பைபிள் பரிசுத்த வேதம், பரிசுத்த திருவிருந்து, பரிசுத்த விவாகம், பரிசுத்த கல்யாணம், பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தாடி வச்சுட்டு அப்புறம் இப்படி தான் போகணுங்கிறது இல்லை. இன்றைக்கி சபையில் யார் வேணாலும் வந்து ஆண்டவரை
ஆராதிக்கலாம். அதே நேரத்தில் பரிசுத்தமோ பரிசுத்தத்தோடு தேவனை தேடும் பொழுது தான் அவங்க ஆண்டவரை கண்டடைய முடியும். அதான் மிக முக்கியம். ஏன்னா என் ஆண்டவராகிய இயேசு பாவிகளை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். பாவிகளுடைய வீட்டில் போய், சகையனுடைய வீட்டில் போய் வந்து எடுக்கிறார். பாவிகளை நேசிக்கிறார். இது ஜனங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ பிறக்கிற நேரத்திலேயே எல்லாரும் அப்படி பொறுத்தனையோடையும் வர முடியாது. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பத்தரித்தான்னு தாவீது சொல்கிறார். அதுவும் சங்கீதம் 51 மனம் திரும்புகிறார் அவர். அப்போ இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் பழைய ஏற்பாட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் முந்தின நாட்கள், நியாயப்பிரமாணத்தின் நாட்கள், நியாயப்பிரமாணத்திற்கு பிந்தின நாட்கள், மூன்றுமே முக்கியம்தான். ஆனால் இப்போ நியாயப்பிரமாணம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பரிசுத்த ரத்தத்தை சிந்தி பாவிகளை மீட்டெடுக்கிற ரட்சிப்பை சொன்ன பிறகும் நியாயப்பிரமாணம் முக்கியம். இப்போது 10 கற்பனைகள் மிக முக்கியம். ஆனால் இந்த 10 கற்பனைகளை இயேசு ரெண்டாக்கிறார். ஆண்டவரை நேசிக்கணும், அடுத்தது உன்னை நேசிப்பதைப் போல பிறனை நேசிக்கணும். ஆண்டவருடைய ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் என்பது வெளிப்பிரகாரம் அல்ல, உள்ள சில வெளிய ஜோடனைக்கு ஒரு வெண்வஸ்திரம் தரித்த உடனே பரிசுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. சிலர் இப்படித்தான் இப்படித்தான் அப்படிங்கிறது இல்லை. பழைய ஏற்பாடு நாட்களில் நியாயபரமான நாட்கள் எல்லாம் பெண்களுக்கு கூட குறிப்பிட்ட டைமில் ஒதுங்கி இருக்கணும், அவங்க ஆண்டவரே தொழுது கொள்ளாதபடி அளவுக்கு போயிருது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது யாராக இருந்தாலும், எந்த ஜனங்களாக இருந்த சபைன்னு எடுத்துட்டா, சபையில் யாரும் ஒதுங்கி போக வேண்டியதில்லை. சபையில் சமூக நீதினு சொல்லுவாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ். இப்போ எல்லா ஜாதி மத இன வேறுபாடு, ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள், அப்புறம் யாரையும் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதி உள்ளவங்களும் வரலாம், வேதனைப்பட்டவங்களும் வரலாம், பெரும்பாடு உள்ளவர்களும் வரலாம், ஸ்திரீகள் எல்லாரும் வரலாம். எல்லாரும் உள்ளத்தில் ஆண்டவரை பயபக்தியோடு கூட வணங்கணும். சுத்தம் என்பது முக்கியம்தான். அந்த சுத்தத்தை சிலரை நினச்சிட்டு சிலர் ஒதுக்கக்கூடாது, அதுதான் மிக முக்கியம். இருதயம் ஃபஸ்ட்டு சுத்தமாக இருக்கு. அவ்வளோதான். ஆண்டவர் வந்து முகத்தை பார்த்தல்ல, உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். இப்போ இந்த சாம்சன் என்ன பண்ணானா, தவறு செஞ்சிட்டான். இந்த நசரேன அவன் இருந்தவன் வாழ்க்கையில் நல்லதாக இருந்தான். இப்போது உலகத்தில் சாதாரணமாக மகளே மது மாது அப்படி சொல்லுவாங்க. மது வந்து சிலரை பாவத்துக்குள்ளே எடுத்துரு, சரீரத்தை அழிச்சிடும். மாது அப்படின்னா பெண்கள், பெண்கள் விஷயத்திலையும் தவறு பண்ணிடுவாங்க. பொன் பண விஷயத்தில், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. இப்போ இதிலிருந்து விலகி ஆண்டவரை தேடணும். அப்போ ஆண்டவரை தேடும் பொழுது சரி, இப்போ வந்து சிலர் சொல்கிற பிரகாரம் சிலர் என்ன சொல்லிடுறாங்க, வெளியே திராட்சை ரசம் என்பது என்ன, தண்ணீரே திராட்சை ரசம் ஆண்டவர் ஆக்குற, அதில் மது இல்லை, அதில் என்ன சொல்லுவேன், எப்படி சொல்லுவ ஆங்கில வார்த்தை, கிரேப் ஜூஸ், கிரேப் ஜூஸ் மது ஆல்கஹால் கலந்தது. ஆல்கஹால் எப்படி வருது அப்படின்னா, ஒரு திராட்சை ரசத்தை அது வந்து மது கலந்துரும், அதுதான் கேடு. அது சுத்த திராட்சை ரசம் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த நம்ம ஹோலி லேண்ட் போகும்போது ரெண்டு விற்பாங்க, ஆல்கஹாலிக் வைனும் நான் ஆல்கஹாலிக் வைனும் விற்பாங்க. வைப்பாங்க. அப்போ இதுலேயும் ஞானம் தேவை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, திராட்சை ரசம் திராட்சை பழம் திராட்சை ரசத்தை கொடுங்க. இது
பரிசு, அதாவது சோதனைக்குள்ள விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம். இப்ப திராட்சை தோல் இருக்குல்ல, அதுல மருந்து தயாரிக்கிறாங்க. திராட்சை விதையில மருந்து தயாரிக்கிறாங்க. ரேசன்ஸ்ல கூட அவ்வளோ பெனிஃபிட்ஸ், அவ்வளோ மருந்து தயாரிக்கிறாங்க. அப்போ அந்த வேதாகமத்தில் அபிகையில் தாவீதோடு கூட இருந்தவங்களுக்கு திராட்சை வட்டல் கொத்தோடு கொடுக்கிறாங்க. அப்போ அது வந்து தீட்டல்ல, அது பலன். அதனால் உங்கள் பிள்ளைகளுக்கு பழங்களை கொடுங்க, திராட்சை கொடுங்க, ஆப்பிள் கொடுங்க, எல்லா பழங்களும் கொடுங்க, அதை ஒதுக்கி வைக்காதீங்க. ஆனால் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆயிரும். இந்த லூக்கா 10வது அதிகாரத்தில் 34 எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறான். நிச்சயமாக அவன் யூதன் தான், ஆனால் கள்ளர் கையில் அகப்பட்டான். இப்போ 3 பேர் வர்றாங்க. யார் யார்? ஒன்று ஃபர்ஸ்ட் ப்ரீஸ்ட் வர்றாங்க. அந்த ப்ரீஸ்ட் என்ன பண்ணிடுறான், பக்கமாய் விலகி போறான். ஏன்னா அவன் குற்றுகிறா கிடக்குறான், ஆனால் பக்கமே விலகி போடுறான். ஏன்? இந்த ப்ரீஸ்ட் வந்து அவங்களுக்கு என்ன ரூல்ஸ்? இதுதான், அவன் ஆசாரியன், அவன் போய் தொடக்கூடாது, சரியா? அதே நேரத்தில் ஒருவேளை அவன் அசரேனா இருக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதனால் அவன் போய் தீட்டு பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் விலகி போகும். ஆனால் லீவைட் வந்து துள்ளி குதிச்சு போய் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், பண்ணல. அதான் இந்த உலகத்தில் இப்போ ப்ரீஸ்டா இருக்கிறாங்க, அவங்கள குறை சொல்லக்கூடாது. சிலர் போய் பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி போதகர்களை தாக்கிறது, அல்லது ப்ரீச் பண்ணக்கூடிய பிரசங்கிமார்களை தாக்கிறது, சிலர் பாஸ்டர்ஸை தாக்கிறது, சிலர் மெய்ப்பர்களை தாக்கிறது. இன்னைக்கு அந்த மாதிரி தாக்கி தாக்கி பேசி பேசி பெரிய ஹூ ஆர் வீ டு ஜட்ஜ் அதர்ஸ், நம்ம போய் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த 3வது ஒருவன் வந்தான், அவன் தான் சமாரியன். சமாரியர்கள் அந்த நாட்டில் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த சமாரியன்கிட்ட என்ன இருந்தது? ஒன்றுமே இருந்திருக்காது. ஆனால் என்ன போட்டிருக்குது? கொஞ்சம் திராட்சரசம், எண்ணெய். இவன் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? நிச்சயமாக அவன் ஜெபம் பண்ணியிருக்கணும், செபித்து ஆண்டவரே என்ன மாதிரி ஒரு மனுஷன் குட்டி உயிரா கிடக்கிறான், இவனை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் வார்க்கிறான். எப்படி வார்க்கிறான்? ஒருவேளை அதான் எல்லாம் சொல்லுவாங்கன்னா, சில தியாலஜியன்ஸ் வந்து திராட்சரசத்தில் மருந்து, அந்த உடம்புல போகிற மருந்தும் இருந்திருக்கலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, வாயில் அவனை அந்த திராட்சரசத்தை ஊற்றி அவனை காப்பாற்றியிருக்கலாம். திராட்சரசம் முகக்கலையை உண்டு பண்ணுமா, அவனுக்கு ஜீவனை வரவழைத்திருக்கலாம், எண்ணெயை உடம்புக்கு போட்டிருக்கலாம். ஆனால் அவன் அன்பை காட்டினான். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் மனதுருகினான். அந்த மனதுருக்கம் கம்பேஷன், அந்த கம்பேஷன் தான் மிக முக்கியம். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கம்பேஷனை பற்றி சில வரிகள் நீ சொல்லு, அப்போ நான் ஜெபமான போகிறேன். கம்பேஷனை பற்றி சொல்லணும், மனதுருக்கத்தை பற்றி சொல்லணும், அன்பை பற்றி சொல்லு மகளே. நம்ம கம்பேஷன் வரதே ஆண்டவரை நம்ம சார்ந்திருக்கும் போது, அவர் அன்பினால் நிறைஞ்சிருக்கும் போது தான் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பார்த்து அவங்க சிச்சுவேஷனில் நம்புறது. சிம்பத்தி எம்பத்தின்னு சொல்லுவாங்க. எம்பத்தின்றது வந்து நம்ம ஒருத்தவங்க ஷூஸ்லேருந்து அவங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம அதுலேருந்து பார்க்குறது. அதெல்லாம் நம்மளால் சுயமாக நம்மளால் பண்ண முடியாது. ஆண்டவரோட அன்பினால் நம்ம நிறைஞ்சிருந்தால் தான் அது பண்ண முடியும். கம்பேஷனட்டாக கைண்டாக இருக்குது, அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் சிம்பத்தி நம்முடைய பிரிதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமடைகிறோம்.
ஆண்டவராக இயேசு மனதுருக்கத்தின் தேவன். அவர் தான் நல்ல சமாரியன், அவர் தான் நசரேயன், அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் பூமியில் வந்தவர், பாவம் இல்லாதவர், பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவர். அவர் உலகத்திலேயே பரிசுத்த ரத்தம் என்று அழைக்கப்படக்கூடியது இயேசப்ப ரத்தம் தான். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம், அந்த ரத்தம் உங்கள் மேல் வழிந்தோடும், அவர் கழிவு உங்களை சுத்திகரிப்பார். நீங்களும் உங்களை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுப்பீங்களா, டெடிக்கேட் பண்ணுவீங்களா? நீங்கள் தாடி வச்சுட்டு உங்களை நசரேனாக சொல்லலை, ஆனால் நசரேனாக இயேசுவை நம்புங்கள், பரிசுத்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் தேவனே, நேற்று மீண்டும் என்று மாறாத தேவனே, என் ஜனங்களுடைய வார்த்தையை கேட்டு எங்களோடு ஜெபிக்கிறார்களே, ஒவ்வொருவரையும் நீர் கழுவும், மனதிறங்கி சுகமாக்கும், வியாதிகள் மறையட்டும், நோய்கள் மறையட்டும். நீர் எங்களுக்கு நல்ல நண்பன், நீர் எங்களுக்கு நல்ல சமாரியன், நீர் தான் நசரேயன். நசரேயனாக இயேசுவே, உடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். நசரேயனாக இயேசுவே, தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடந்ததோ அதே அற்புதங்கள் பிசாசின் கிரியைகள் அழியட்டும், சில்லி சுனியங்கள் உடையட்டும், வியாதிகள் மறையட்டும், சுகமாக்கி என் ஜனங்களை விடுதலையாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென். God bless you. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி, ரீடிஃபைனிங் பவர், ரீச்சிங் மில்லியன்ஸ்.